வெல்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ Hyundai Accent full body painting work கலர் வந்து metallic bright silver டிங்கர் வேலை பார்த்து நமக்கிட்ட வந்திருச்சு வண்டி பேசிக்கா நாம என்ன தேக்கி என்ன செய்யணுமோ அதை தேய்ச்சி பட்டி போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் இந்த சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க பட்டி வச்சு தேய்ச்ச பிறகு நம்ம வந்து சர்ஃபேஸர் ஃபில் பண்றோம் அந்த வண்டியில சர்ஃபேஸர் வந்து 2K சிஸ்டம் சர்ஃபேஸர் வண்டி முழுவதுமே தேய்ச்சாச்சு தேய்ச்சி ரெடி பண்ண பிறகு இந்த சர்ஃபேஸரை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறோம் ஏன்னா இந்த வண்டியை நல்ல குவாலிட்டியாக ரெடி பண்ணுறதுனால இதோட இது பேசிக்லேருந்தே இதுக்கு போடக்கூடிய மெட்டீரியல்லாம் வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் தான் போடுறோம் கம்ப்ளீட்டாகவே ஃபுல் ஃபிட்டிங்ஸுமே பிரித்து வந்த வண்டி இந்த வண்டி பானட்டு மர்காடு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பம்பரு இதெல்லாம் நம்ம வந்து டிக்கி வரைக்கும் கலட்டிட்டு தான் வேலை செய்கிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா டோர் கார்டு டிக்கி எல்லாமே ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ரெடி பண்ண சர்ஃபேஸ் அடித்து ரெடி பண்ண வண்டியை கோட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் சில்வர் கோட்டிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் பேஸ் கலர் வந்து ஃபினிஷிங் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா ஃபிட்டிங்ஸுமே கூடுமான அளவு பிரிச்சிருக்கு ரப்பர் ஃபிட்டிங்ஸ்லேருந்து கிளாஸ் ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே பிரிச்சிருக்கு அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் டோர் கைப்பிடிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தனியாகவே இருக்குது அதெல்லாம் வந்து இந்த மாடலுக்கு வந்து பிளாக்ல வரும் ஆனால் நாம் இருந்தாலும் டாப் மாடல் கலர் கொடுக்குற மாதிரி கலர் கொடுக்குற கொடுத்து செய்கிறோம் அதனால தான் அந்த ஃபிட்டிங்ஸையும் கலட்டியிருக்கோம் இந்த வண்டியோட பெயிண்டிங் சார்ஜ் வந்து 30,000 ரூபா வருது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அண்டர் செஸ்ட் கோட்டிங் முதற்கொண்டு ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம் அண்டர் கோட்டு ரேம்பில் ஏற்றி அண்டர் கோட்டையும் கொடுத்துருக்கோம் இதோட தனித்தனி பீஸ் எல்லாம் தனியாக உங்களுக்கு அதில் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க அதெல்லாம் வந்து தனியாக காமிச்சிருக்கோம் தனியாக ஃபினிஷிங் பண்ணுறத காமிச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம அந்த வண்டி பெயிண்டிங் பண்ணி ஃபினிஷிங் ஆன பீஸை வந்து நம்ம தேய்ச்சிட்டு பாலிஷ் போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இதுதான் அந்த தனியாக மர்காடு ரெண்டு சைடு மர்காடு ஃப்ரண்ட்டு பானட்டு டிக்கி ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பர் இதெல்லாம் தனியாக கலெக்டின பீஸுங்க இதெல்லாம் இதோட இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக வருது இதெல்லாம் கலெக்டி இருக்கும்போதே ஃபினிஷிங் பண்ணுறது மாதிரி ஃபினிஷிங் பண்ணிட்டு தான் ஃபிட்டிங்கே போட போகிறோம் இது பானட்டு பானட்டு வந்து தனியாக கலெக்டி இருக்கல தனியாகவே வச்சு வேலை செய்கிறோம் பானட் பெயிண்டிங் ஆகிட்டுருக்கு பானட்டு பேஸ் கலர் ப்ரைமர் சர்ஃபேஸர் அடித்ததோட இப்போ தான் பெயிண்டிங்கே கொடுக்க ஆரம்பிக்கிறோம் ஃபஸ்ட் கோட்டிங் தான் போகுது இதே ரெண்டு மூணு டைம் கோட்டிங் கொடுத்தா தான் இதோட பானட்டோட கவரேஜ் கிடைக்கும் ஓரமெல்லாம் நல்லா பார்த்து ஃபினிஷிங் பண்ணிகிட்ருக்கோம் பாடியும் ரெண்டு கோட்டு கொடுத்துட்டு டாப் கோட் கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணி டாப் கோட் கொடுத்துட்ருக்கோம் டோர் கார்டிலாம் ஃபினிஷிங் பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் கவரேஜ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்து பார்த்து நம்ம கோட்டிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது டாப் கோட்டிங் கொடுத்த பிறகு கிளியர் கோட்டிங் கொடுக்க ஆரம்பிப்போம் இது கிளியர் கோட்டிங்கு கிளியர் கோட்டிங் டாப்லேருந்து கொடுக்குறோம் ரெண்டு மூணு லேயராக கொடுக்குறோம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து பூத்தில் வச்சு செய்யலை மேனுவலாக இருக்கக்கூடிய நம்ம ஒர்க் ஷாப் ஷெட்டில் தான் வச்சு செய்கிறோம் டாப் பாடியில் கிளியர் கொடுத்துட்ருக்கோம் பாடி கிளியர் பிடிச்சி ஃபினிஷிங் பண்ணோன்னே நல்லா காஞ்ச பிறகு ரப்பிங் பாலிஷ் போடுவோம் ரப்பிங் பாலிஷ் வந்து மேனுவலாக கையிலையும் தேய்ச்சி போடுவோம் மிஷின்லேயும் போடுவோம் டாப் ஃபினிஷிங் ஆகிடுச்சு பாடி ஃபுல்லாகவே ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஃபிட்டிங் போட்டுட்டு நம்ம கலெக்டின பீஸ் எல்லாம் ஃபிட்டிங் போட்டுட்டு ரப்பிங் போட ஆரம்பிச்சிட்டோம்
பாலிஷ் ஒர்க்குக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி அந்த வண்டியை வந்து நம்ம வந்து ரொம்ப நைஸ் வெர்ஷன் பேப்பர் போட்டு தேய்ச்சிட்டு ரப்பிங் போடுவோம். ரப்பிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரப்பிங் தடவி மிஷினில் பாலிஷ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மிஷினில் பாலிஷ் பண்ணுறோம். பாலிஷ் கோட்டிங்கே பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3 கோட்டிங் பண்ணுவோம். அப்போ தான் அதோட அந்த நாம் எதிர்பார்க்குற அந்த குவாலிட்டியான ஃபினிஷிங் கிடைக்கும். பாலிஷ் போடும்போது மிஷின் போட்டு பாலிஷ் போடும்போது சின்ன சின்ன ரஸ்ட் இருந்தாலும் கூட அதெல்லாம் வந்து நமக்கு எடுக்கப்பட்டுரும், சுத்தமாக எடுக்கப்பட்டுரும். மிஷின் ரொம்ப ஸ்லோவாக தான் வச்சு ஓட்டுறோம். ஸ்லோவாக ஓட்டும்போது தான் அதோட ஒர்த்தை நம்ம பார்க்க முடியும், பாலிஷோட ஒர்த்தை பார்க்க முடியும். பாலிஷ் போட பார்த்திங்கன்னா கிளாஸ் மிரர் கிளாஸ் மாதிரி நல்ல ஷைனிங்காக வரும். ஏன்னா நம்ம போட்டிருக்க மெட்டீரியல்லாம் வந்து குவாலிட்டியான மெட்டீரியல். அதுக்கு ஏற்ற வேலை செஞ்சோம்னா தான் அதோட ஒர்த்தை நம்ம பார்க்க முடியும். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல் ஒர்க்கும் ஃபினிஷிங் ஆகிடுச்சு, டெலிவரிக்கு ரெடி ஆகிடுச்சு வண்டி. இதான் வண்டி வேலை முடித்த பிறகு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் இருக்கிறது தான் நாம் செஞ்ச வேலையினுடைய ஸ்டேட்டஸு. கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.